Hello friends, welcome back to my kitchen cabinet. நம்ம சேனல்ல உள்ள எல்லா ரெசிபீஸையும் பாருங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே ஆல்ங்கற பெல் பட்டனையும் press பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். பால் கொழுக்கட்டையும் அம்மினி கொழுக்கட்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டையும் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவை யூஸ் பண்ணி தான் செய்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட வாங்கிக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதனால இதே கப்பால் 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மெட்டல் வடிகட்டியை யூஸ் பண்ணி இதை நல்லா வடிகட்டிக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பால் காய்ச்சும்போது அதில் சூடான வெல்லத்தை ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் இதை முதல்லையே செய்து வச்சுக்கிறோம். இந்த வெள்ளக்கரைசல் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக வெல்லம் அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு தேங்காய் துருவலும் எடுத்துக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடு கூட 1/4 கப் அளவு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி இது போல் தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. திக்கான தேங்காய் பால் மட்டும் எடுத்தாலே போதும். அடுத்தது அதே கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் அந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணலை. இப்போ அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப்பு கூட மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை குக் பண்ணிக்கோங்க. மாவில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி பிசையும்போது நிறைய லம்ப்ஸ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. மாவு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. கையை ஈரப்படுத்திட்டு இதை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாத பதத்தில் இருக்கும். மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் இது போல் உருட்டியாச்சு. இது போல் சின்ன உருண்டைகளாக உருட்டும்போது மாவு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நான் 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துட்டுருக்கேன். அதில் 1/2 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். சின்ன கொழுக்கட்டையெல்லாம் பாலில் ஆட் பண்ண உடனே அடியில் தங்கியிருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே நல்லா மிதந்து வரும். அதுலேருந்து நல்லா குக் ஆனது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பால் மறுபடியும் பாயிலாக தொடங்கியிருக்கு. கொழுக்கட்டையும் மேலே மிதந்து வருது. இதுபோல் எல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெள்ளை கரைசலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பால் 1 கொதி வர்ற அளவுக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். இப்போ நான் வெள்ளை கரைசலை பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வெள்ளை கரைசலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பால் பாயிலாக தொடங்கியிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குக் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நேருக்கு பிடித்தமான இந்த ரெசிபியை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டையை சூடாகவோ சில்லுனோ பரிமாறலாம். அடுத்தது அம்மினி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை இன்னும் ஆன் பண்ணலை. இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அதோடு கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 1 கப்பு மாவுக்கு அதே கப்பால் 2 கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியோட மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸஸான தண்ணியெல்லாம் வற்றி மாவு நல்லா திக்காக தொடங்கியிருக்கு. இந்த மாவு நல்லா குக் ஆகி கையில் உருட்டுற பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈர கையால் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாத பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவை இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம்.
பால் கொழுக்கட்டைக்கு உருட்டினதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இட்லி கொப்பரையில் தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணி 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த கொழுக்கட்டையை ஸ்பைஸியாக செய்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைஸியாக வேண்டாம்னா இந்த எண்ணெயிலேயே 2 மிளகாய்த்தூள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கொழுக்கட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இட்லி பொடி லேசாக ஃப்ரை ஆனதும் அதில் கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி பொடிக்கு பதிலாக மிளகாய் வத்தல் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், கார அம்மினி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.